வருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் பாடத்தை பார்க்க பாடத்தின் பெயர் முளைப்பாரி பாடல் முளைப்பாரி பாடல் முளைப்பாரி அப்படின்னா கிராமப்புறத்தில் திருவிழாக்கள் நிறைய நடக்கும் இல்லைங்களா அப்போ வந்து பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முளைப்பாரி தூக்கிட்டு வருவாங்க இது இது மாதிரி முளைப்பாரி வந்து போடுவாங்க எப்படி போடுவாங்க அப்படின்னா மண் சட்டி இருக்குல்லையா அந்த மண் சட்டியில இயற்கை உரத்தை நிரவி விட்டு நவதானியங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நவதானியங்கள்னா ஒன்பது வகையான இப்போ தானிய வகைகள் விதை வகைகள் சொல்லுவாங்கல்லையா அந்த வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இயற்கை உரத்து மேலே நட்டு வச்சிருவாங்க மலைக்க வச்சுருவாங்க சரிங்களா அது வந்து எப்படி முளைப்பாரியாக இது மாதிரி வளர்ந்து ஒரு செடி மாதிரி பெருசாக வளர்ந்து வரும் இது வந்து வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் அதாவது திருமணம் நடக்கும் இல்லையா அதில் அப்புறம் வந்து அதாவது கிராமத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்து நடத்துவாங்க அதாவது முளைப்பாரி போடுவாங்க சரிங்களா இது மோஸ்ட்லி அங்கே நடக்கும் கிராமத்தில் தான் நடக்கும் சிட்டி சைடு அதாவது சிட்டி சைட்லலாம் நடக்காது நிறையா தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பில்லை இல்லைங்களா இதுவே நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் என்னது இது இதுதான் என்னது கலாச்சாரமே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த கலாச்சாரம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் என்ன இது முளைப்பாரி இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் பாருங்கள் நல்லா கவனிங்கம்மா அதாவது முளைப்பாரி அதை வச்சுட்டு கும்மி அடிக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து சுற்றிட்டு முளைப்பாரியை நடுவில் வச்சுட்டு பெண்கள் வந்து ரவுண்டாக சுற்றிட்டு பாட்டு பாடி கும்மி அடிச்சுட்டு வருவாங்க அதில் இப்போ ஒரு பாட்டை நம்ம இப்போ பார்க்கலாமா பாருங்கள் தன்னா நன்னே நானு தன தான நே நானே தன்னா நே நானு தன தான நே நானே ஒன்னாந்த நாளை இல வசந்த செவ்வாய் கிழமையில ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னா நே நானி தன தான நே நானே വാങ്ങി അത മുത്തക്കളെ വാലയില കമ്മ ഇരണ്ടെടുത്ത് കണു കണവാ മുറിച്ച് വെച്ചു സോളത്തട്ടൈ ഇരണ്ടെടുത്ത് സുളുളയ മുറിച്ച് വെച്ച മാട്ടോട് തരുന്നത് മാട്ടെരു അല്ലി വന്ന് തന്നെ നാണേ തന താന നന്നെ നാനേ ஆட்டாந்தோழு திறந்து ஆட்டெருவு கள்ளி வந்து கடுகுலையும் சிறு பயிறு காராமணிப்பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு முளை போட்ட ஒன்னா நாலு ஓரளையா முளைப்பாரி ஓரளைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா போடுங்கம்மா தன்னா போடுங்கம்மா தையலரே ஒரு குலவை தன்னா போடுங்கம்மா தன்னா நானே நானே தன தானே நே நானே தன்னா நே தானே தனே தானே நன்னே நானே அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே இது வந்து கும்மி அடிக்கிற பெண்கள் இருக்காங்களே அவங்க வந்து வழக்கமாக பயன்படுத்திகிட்டு வர வார்த்தை தான் இது வா அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ராகம் போடுவோம் இல்லையா அது மாதிரி இவங்க தன்னா நன்னி அந்த வார்த்தையை வந்து ராகத்தாக மாற்றிக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஒன்றாந்த நாளையிலே வசந்த கிழமையிலே ஒன்றாந்த நாளையிலே அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறோம் இல்லையா அந்த நாளில் வசந்த செவ்வாய் கிழமை செவ்வாய் தான் என்ன பண்ணுவாங்களாம் இந்த முளைப்பாரியை விதைப்பாங்களா அந்த தானியங்கள் வாங்கிட்டு வந்தாங்களா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க நல்ல நல்ல கிழமையாக செவ்வாய் கிழமையாக பார்த்து அப்போ தான் என்ன பண்ணுவாங்க முளைக்க வைப்பாங்களாம் கொட்டான் இரண்டு எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு கொட்டான் அப்படின்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை அதுதான் என்னது கொட்டான் அதை வந்து ரெண்டு எடுத்துக்கணுமா ரெண்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு அப்படின்னா நம்ம ஊரில்லாம் தொன் தண்டோரா போடுவாங்க இல்லைங்களா தண்டோரா போடுறதுக்குன்னு ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வீதி வீதியாக போயிட்டு இது மாதிரி நம்ம கோவிலில் திருவிழா நடக்க போகுது அதனால என்ன பண்ணோம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் என்னது ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு இவங்க தான் யார் தண்டோரா போடுறவங்க சரிங்களா மறுபடியும் என்ன பண்றாங்க நடுவில் தன்னா நண்ணே சேர்த்துக்கிறாங்க தன்னாநண்ணி நானே தன தானை நண்ணி நானே அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க அடுத்தது பாருங்க வாங்கிய அந்த முத்துக்களை வாலியிலே ஊற வச்சு அந்த நவதானியங்கள் என்ன பண்றாங்க வாங்கிட்டு வராங்க இல்லையா அந்த முத்துக்கள் அப்படின்றது என்னது நவதானியங்கள் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்றாங்க வாலியில ஊற வச்சிட்றாங்க ஊற வச்சுட்டு கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணு கணுவாக முறிச்சு வச்சு கம்மந்தட்டை கம்பு இருக்கு இல்லையா கம்பு அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம் ரெண்டு எடுத்துக்கிட்டு அந்த கணுக்கணுவா முறிச்சு வச்சுப்பாங்க முறிச்சு அப்படின்னா உம் வ உடச்சி வச்சுருவாங்களாம் அதை என்ன பண்ணுறாங்க கம்மந்தட்டை இரண்டு எடுத்து கணுவா கணு கணுவா அப்படின்னா அந்த கணுவில் தான் என்ன பண்ணோம் வளரும் இல்லைங்களா அதனால கணு கணுவாக முறிச்சு வச்சிட்றாங்க சோளத்தட்டை இரண்டு எடுத்து சுலை சுளையா முறிச்சு வச்சு சோளத்தட்டை சோளத்தட்டை அப்படின்னா சோளம் இருக்குல்லையே அதில் இருக்கக்கூடிய அந்த தட்டை சொல்லுவாங்களையா அதை ரெண்டு எடுத்துக்கணும் ரெண்டு எடுத்து சுளை சுளையா முறிச்சி வச்சுக்கணுமா முறிச்சு வச்சுக்கணுமா அது என்ன பண்ணோம் உடச்சி வச்சிடணும் அப்புறம் மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து மாட்டாந்தொழு அப்படின்னா மாடு கற்ற இடம் மாடு மாட்டுத்தொழுன்னு சொல்லுவாங்களையா அதுதான் மாட்டாந்தொழு அதை திறந்து என்ன பண்ணோம் மாட்டுருவு மாட்டு எருவு அப்படின்னா மாட்டு சாணம் சாணம் சொல்லுவோம் இல்லையா தான் அள்ளிட்டு வந்துருவாங்களாம் வந்து மறுபடியும் என்ன பண்றாங்க பாருங்க தன்னா நன்னை நானே தன தானே நெனை நானே அப்படின்ட்டு அந்த ராகத்தை சேர்த்துக்கிறாங்க ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து ஆட்டாந்தொழு அது ஆட்டு ஆஹ் ஆட்டு தொழுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆடு கட்டும் இடம் ஆட அதுதான் என்னது ஆட்டாந்தொழு அதை திறந்து என்ன பண்ணோம் ஆட்டு எருவு அள்ளி வந்து ஆட்டு எருவு அப்படின்னா ஆட்டு சாணம் சரிங்களா ஆட்டு எருவு அள்ளி வந்து அதையும் அள்ளிட்டு வந்து கடுகளையும் சிறு பயிர் காராமணி பயிர் கடுகள் கடுகளப்பு சொல்கிறோல்லையா அதில் விட சிறு சின்னதாக ஒரு பயிர் எடுத்துக்கணும் காராமணி பயிர் காராமணி பயிர் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி க்ரீன் கலர் பச்சை கலரில் இருக்கணியா அதுதான் அது காராமணி பயிர் மிளகுலையும் சிறு பயிறு மிளகு இருக்கு இல்லையா அது அதுலேயும் விட அதை விட சி சின்னதாக ஒரு பயிருன்னா இது முத்தான மணிப்பயிறு மணிப்பயிர் அப்படின்னா பாசி பருப்பு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது மணிப்பயிர் முளை போட்ட ஒன்னா நாள் முளை போட்ட ஒன்னா நாள் ஓரளையா முளைப்பாரி அதாவது அதாவது நட்டு வச்சிட்றாங்க இல்லையா ஊற வச்சு தானே அதில் விதைக்கப்படுறாங்க விதைச்ச உடனே என்ன அது மறுநாள் என்ன வா இது மாதிரி ஓரலை அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது பா தானிய வகைகளில் எதாவது ஊற வச்சு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இலை மாதிரி வந்திருக்கும் அதுதான் என்னது முளைப்பு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ மல்லாட்டை மல்லாட்டை பார்த்துருக்கீங்களே அது வந்து தண்ணியில் போட்டு மறுநாள் பாருங்களேன் அந்த 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 ப இருக்கு இல்லையா மல்லாட்டை பயிரை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் எடுத்து பாருங்க என்ன வந்திருக்கோம் ஓரல வந்திருக்கும் சொல்லுவோம் இல்லையா அதுதான் என்னது முளை போட்ட நாள் ஓர் இளையா முளைப்பாரி ஓர் இலையை வந்து வந்திருக்கும் அதில் விட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓரளைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கல் இட்டு ஓர் இலைக்கும் காப்பு கட்டி காப்பு அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் கட்டியிருக்காங்க பாருங்கள் முளைப்பாரியில கட்டியிருக்காங்களா அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க கோவிலையும் கட்டுவாங்க காப்பு கட்டியிருக்க எங்கேயும் வெளியிலலாம் போகக்கூடாது வெளியே ஊரில் போயிட்டு தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்லலாம் அது மாதிரி தான் என்ன அது காப்பு கட்டுறாங்க அந்த முளைப்பாரிக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க இது மாதிரி காப்பு கட்டி வச்சிருக்காங்க ஓர் எல்லைக்கும் காப்பு கட்டி ஓர் எல்லைக்கும் அப்படின்னா நம்ம ஊர் எல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா இந்த எல் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகக்கூடாது தங்கக்கூடாது அப்படி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஓர் காப்பு கட்டுறாங்க ஒரு பானை பொங்கல் இட்டு ஒரு பானை அதாவது இந்த முளைப்பாரி வைக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பொங்கல் வந்து வைப்பாங்க ஒரு பானை பொங்கல் இட்டு எல்லார் வீட்டு என்ன பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க அது கோவில்ல கூட வைப்பாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா அப்படின்னா ஒரு பானை பொங்கல் வச்சிட்டு பொங்கல் வச்சுட்டு என்ன பண்ணுவா முளைப்பாரி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க தன்னாநண்ணே போடுங்கம்மா தன்னாநண்ணான்னு அது பாட்டு அதை வச்சுட்டு அதாவது முளைப்பாறு என்ன பண்ணுவாங்க நடுவில் வச்சுட்டு பெண்கள்லாம் சுற்றிட்டு கும்மி அடித்து பாட்டு பாடிட்டு வருவாங்க இல்லையா அது மாதிரி தன்னா நன்னே போடுங்கம்மா பாட்டு பாட சொல்கிறிருக்காங்க தையலரே ஒரு குலவை தையலரே அப்படின்னா பெண்கள் சரிங்களா தையலரே அப்படின்னா பெண்கள் அவங்கள வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க குலவை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும்னா அது தன்னா நண்ணே நானேன்ட்டு பாட்டும் பாடுறாங்க குலவை என்னான்னு தெரியும் இல்லையா நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் கோவிலில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நாக்கை சுரட்டி வச்சு ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க இல்லையா அதுதான் என்ன குலவை சரிங்களா இந்த பாட்டு புரிஞ்சுதாமா நல்லா கவனிச்சுக்கோங்க முளைப்பாரி அப்படின்னா என்ன அது வந்து எப்படி செய்ய எப்படி வந்து அது வந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா எதால் உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த பாடலை வந்து உங்கள் அதாவது நான் ஒரு ராகமாக பா பாடி இல்லைங்களா அது மாதிரி உங்கள் உங்களுக்கு நான் பாடின ராகம் இல்லாமல் நீங்களும் என்ன பண்ணோம் உங்கவுங்க உங்களுக்கு தோன்ற ஒரு ராகம் இருக்குல்லையா உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்களும் பாடி காமிக்கணும் சரிங்களா இதுதான் என்னது உங்களுக்கு ஹோம் ஒர்க் சரிங்களா நன்றிம்மா